ஸோ வெல்கம் டு ஆன்லைன் கிரானா மார்ட் ஷாப்பிங். ஸோ இதில் எப்படி நம்மளோட பெனிஃபிட் கிடைக்குது, எப்படி இன்கம் தராங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிரானா மார்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃபீஸாக 150. ஸோ அதோட 350 பே பண்ணிட்டீங்கன்னா ஓவராலாக 500 நம்ம பொருள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஒரு ரூபா கூட வந்து நமக்கு லாஸ் கிடையாது. ஸோ 150 ஃபஸ்ட் ஐடியா வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் 150 பண்ணிவிட்டு மேக் இட் ஐடியாஸ் க்ரீன். தென் அகெயின் 1 more 350 பே பண்ணுற அப்படின்னா மொத்தமாக ரெண்டே சேர்த்து வாங்கி வாங்கி பொருள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ரூபா நம்ம லாஸ் இல்லை, ஆரம்பத்தில் நம்மளுக்கு பெனிஃபிட் தான், 100% வந்து பெனிஃபிட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஆன்லைன்லேயே த்ரூ அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ வித்தின 7 days கிடச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய ஆர்டர் வந்து 18 days கிடச்சி எனக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ண ஒவ்வொரு பொருளும் வந்து 18 days வந்துடும். ஸோ அப்போ ஒரு ஐடியா உள்ளே வந்து 500 பே பண்ணிட்டு உள்ளே வந்துடும். இது மூலமாக ரெண்டு பேர்த்தையும் அறிமுகப்படுத்துகிறோம். ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் மூணாவது ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா அவர் அறிமுகப்படுத்துறது மூலமாக நம்மளுக்கு ஒரு 90 லாபம் கிடைக்கும். ஸோ இப்படி இதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்த்துது, அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற ஒவ்வொரு நபர்கள் மூலமாக 90 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது என்ட்ரி அறிமுக செய்ததுக்கான பெனிஃபிட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து டைரக்ட் இன்கம். ஸோ ஃபஸ்ட் டைம் 500 உள்ளே கொடுத்து உள்ளே வந்துடும். ஸோ அடுத்து சேர்க்குற ஒவ்வொரு நபருக்கும் 90 கிடைக்கும். இதுக்கப்புறம் லெவல் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த நபர்கள், இது லெவல் 1, நம்ம சேர்த்த நபர்கள் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இப்படி இவங்க அறிமுகப்படுத்துகிறப்ப ஒவ்வொரு நபரும் டீமில் வர்றப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு நபரிடமிருந்து ஒவ்வொரு ஐடிக்கும் 3 கிடைக்கும். ஸோ இவர் ஒரு 5 சேர்க்குறாரு, அப்போ அதில் 15 கிடைக்கும். இவர் 6 சேர்க்குறாரு, அதில் ஒரு 18 கிடைக்கும். இவர் ஒரு 2 சேர்க்குறாரு, அதில் ஒரு 6 கிடைக்கும். இப்படி இவங்க அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நபருக்குமே நம்மளுக்கு 3 கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அப்போ லெவல் 1 லெவல் 4 வரைக்கும் இங்கே இருக்கவங்க யாரெல்லாம் இவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்களே, அப்போ இந்த 4 வந்து இந்த டீமில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணி உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாங்களோ, உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ, அதன் மூலயமா ஒவ்வொரு நபரும் சேர்வதன் மூலமாக 3 நம்மளுக்கு வந்து கம்பெனி கொடுப்பாங்க. அதேமாதிரி அடுத்த லெவல் போகிறாங்க, 5 to 6. லெவல் 5 லெவல் 6 வந்து டீம் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே ஆட்கள் வந்து சேர்றாங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு நபரோட மூலமாக 2 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கடுத்து 7 to 10 வரைக்கும் போகிறப்ப ஒவ்வொரு நபரும் வர்றப்போ நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஆரம்பத்தில் அவங்க உள்ளே வர்றப்பே நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டீம் வந்து உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இது போக அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் பொருள் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெவலில் இப்போ டைரெக்டாக நம்ம சேர்த்துருப்போம், 100 சேர்த்துருக்கோன்னு வச்சுக்கலேன், அவன் வாங்குகிற ஓவரால் பர்ச்சேஸ் வந்து 10% நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 10% கிடைக்கும் ஃபஸ்ட் லெவலில். இதுக்கப்புறம் நம்ம சேர்த்த நபர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்கள்ல டீம், ஸோ அதில் 2 to 10 லெவல் பார்த்திங்கன்னா 1% கிடைக்கும். ஸோ இதில் இது கீழே அம்மா ஒரு 100 சேர்த்துருக்காங்க, அந்த 100 ஒரு 1000 சேர்த்துருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 1% நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து டீம் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா நமக்கு கிடைக்கிற இன்கம், ரீபர்ச்சேஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம் இருக்குது மெயினாக. நான் ஒரு முக்கியமான 3 இன்கம் மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொத்தம் ஓவரால் 7 இன்கம் இருக்குது. நம்மளுக்கு 3 இன்கம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம அடுத்த நபர்களுக்கு வேலை புரிய வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்து ராயல்ட்டி இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம ஐடியும் டேரெக்டாக 7 சேர்த்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம சில்வர் ரேங்க்குன்னு கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு 20% ஓவரால் டோட்டல் சேல்ஸ்லேருந்து நம்மளுக்கு 20% கொடுப்பாங்க. இது வந்து எப்போ டேரெக்டாக நம்ம 7 சேர்த்தா மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். நம்ம 6 சேர்த்துருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த ராயல்ட்டி கிடைக்காது, இந்த 2 இன்கம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ராயல்ட்டி வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஒரு 7 சேர்த்துருக்கோம், அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பண்ணலை, பட் ஓவரால் இன்கம் வந்து 20% நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 நம்ம சேர்க்குறப்ப வந்து கோல்டு இன்கம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கோல்டு இன்கம் வரப்போ 20% நம்மளுக்கு வந்து ஓவரால் சேல்ஸ்லேருந்து கிடைக்கும். 25 டைரெக்டாக இது பண்ணுறப்ப நம்மளுக்கு 50% கிடைக்கும். ஸோ இது ராயல்ட்டி இன்கம். ஸோ இது போக ஃபர்தராக 4 இன்கம் இருக்குது. ஸோ மெயினாக இது தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து இது பண்ண முடியும். ஸோ 100% ப்ராஃபிட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம செலவு பண்ணுற மூலிமா நமக்கு நிறைய வரக்கூடிய வருமானம். நம்ம நிறைய இதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்போம். ஸோ வீடு தேடி எதிர்காலத்தில் வந்து பொருள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ நம்ம இப்போயே இதை கிரண் மாட்டில் சேர்ந்து நம்ம பொருள் வாங்கி பழகினோம்னா எதிர்காலத்தில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் அதில் சேர்ந்து
நிறையா உங்களுடைய செலவை வந்து வருமானமாக்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.